Mobilefeel.com. Entertainment is what we do. What we do. What we do. பிக் பாஸ்ல அனிதா சம்பத்தை கமல் கண்டுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. பிக் பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில முதல் வாரத்திலேயே எதிர்பார்த்ததை தாண்டியும் பரபரப்பாவே இருந்தது. குறிப்பா முதல் வாரத்துல மக்கள் கிட்ட அதிக ரீச் ஆனது அனிதா சம்பத், சானம் ஷெட்டி மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி தான். இதுல அனிதா சம்பத் தான் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமா ரீச் ஆனாங்க. சுரேஷ் சக்கரவர்த்திய வம்பிழுக்கிறது, மரியாதை குறைவா பேசுறது, நக்கல் அடிக்கிறது, அவருக்கு எதிராக டீம் சேர்க்கறது அப்படின்னு எரிச்சலை கிளப்பினாங்க. இதனால சமூக வலைத்தளத்துல அதிகமா கல்வி ஊத்தப்பட்டாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா தவறும் சுரேஷ் சக்கரவர்த்தி மேலதான் போட்டுட்டாங்க. சனிக்கிழமை கமல் பேசும்போது கூட சுரேஷ் சக்கரவர்த்தி மேல அபாண்டமா குற்றச்சாட்டுகளை சொன்னாரு. அதோடு கமல் பேசுறப்போ அனிதா கொடுத்த ரியாக்ஷன் தீயா பரவுச்சு. சுரேஷ் சக்கரவர்த்திய கேவலமா ஒரு பார்வை பார்த்ததோடு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்தாங்க. அந்த வீடியோ பெரும் வைரல் ஆச்சு. அதை பார்த்த நெட்டிசன்கள் அனிதா சம்பத்தை வாய்க்கு வந்தபடி திட்டினாங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட வீணா வம்பளை தனித்தவ கமல் ஏதாவது கண்டிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அனிதாவ பட்டம் படாம பார்த்த நடிகர் கமல் சுரேஷ் சக்கரவர்த்தி கிட்ட கொஞ்சம் காட்டம் காட்டினாரு. இது ரசிகர்கள் மத்தியில பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. இந்நிலையில அனிதாவை கமல் கண்டிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்றத நெட்டிசன்கள் சொல்லியிருக்காங்க. சுரேஷ் மேல எந்த தப்பும் இல்லாத நிலையில அவரை கண்டிச்சா அவர் இன்னமும் அணுகிடுவார். இதனால ரசிகர்கள் மத்தியில அவருக்கு ஆதரவு அதிகரிக்கும். ஆனா அனிதாவை கிண்டலை கண்டுக்காம விட்டுட்டா சுரேஷ் மேலதான் தப்பு இருக்கு. நாம செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. ஏற்கனவே அவருடைய உண்மை முகம் வெளிப்பட்ட நிலையில அவருடைய மொத்த முகத்திலையும் கிழிஞ்சிடும். இதை மனசுல வச்சே நிகழ்ச்சிக்குழு காய் நகர்த்தி வருதா நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காகவே அனிதா சம்பத் கமலுக்கு எதிராக சுரேஷ் சக்கரவர்த்திக்கு ஹேஷ்டாக் கொடுத்தும் பின்னர் ஹார்ட் பிரேக்குகளை கொடுத்தும் கச்சேரி இருக்கிறதா காட்டுறதா இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.